இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் தினமும் மூன்று முறை ஜெபித்தவர்கள் யார் என்பதை பார்ப்போம். வாங்க இரண்டு நபரை பார்க்க போறோம். முதலாவது நபர் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீது தினமும் மூன்று முறை ஜெபித்தார் என்பதற்கான வேத ஆதாரம் சங்கீதம் 55 அதிகாரம் 17 வசனத்துல இருக்குது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீது சொல்றாரு, சாயங்கால வேளையில, காலை வேளையில, மதிய வேளையில ஆண்டவரிடத்தில் என்னுடைய ஜபத்தில் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீதுக்கு அனுதினமும் மூணு முறை ஜபிக்கும் பழக்கமுடையவராக இருந்தாரு. இரண்டாவது நபர் தானியேல். தானியேல் மூணு வேளையும் ஜபம் செய்தாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு வசனம் வாசிக்கிறேன், தானியேல் 6:10 வசனம். தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு தினமும் மூணு வேளை ஜபம் செய்வது தன்னுடைய வழக்கமாகவும் பழக்கமாகவுமே வைத்திருந்தாரு. இந்த இரண்டு பேருமே பாருங்க, தாவீது இஸ்ரவேலின் ராஜா, தானியேல் பாபிலோனின் அதிபதியாகவும் அதிகாரியாகவும் இருந்தாரு. ரெண்டு பேருமே ரொம்ப பிஸி. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால ஜபம் செய்ய முடியலன்னு. ஆனா ராஜாவாகவும் அதிபதியாகவும் இருந்த இந்த இரண்டு பேருமே பிஸியாக இருந்த சூழ்நிலையிலும் தினமும் மூன்று முறை ஜபம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. நாமும் இவர்களைப் போல பிஸியா இருந்தாலும் ஆண்டவருக்கென்று தனியான சிறு நேரத்தை ஒதுக்கி கொண்டு தனியான அறையில முழங்கார்படியிட்டு ஜபம் செய்வோமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களை பெற்றுக்கொள்ள பைபிள் வீடியோ என்று டைப் செய்து 8300190077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு SMS அனுப்பவும். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் அரிசையான் மினிஸ்ட்ரீஸ்.